கண்களை பார், காதுகளை கொடு. என்னை யாருமே புரிந்து கொள்வதில்லையே என்று ஏக்கப்படுபவர்கள் ஏராளம். சுவாமி, என் மனைவி கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் என்ன செய்வது? எந்த ஊருக்கு போனாலும் பல கணவன்மார்கள் இப்படி என்னிடம் வருத்தப்படுகிறார்கள். தனது மனைவியிடமே நல்லுறவை வளர்த்து கொள்ள ஒருவரால் இயலவில்லை என்றால் வேறு யாரிடம் அவர் நல்ல நட்பையும் உறவையும் வளர்த்து கொள்ள முடியும்? இமெயில், இன்டர்நெட் போன்ற விஞ்ஞான வளர்ச்சிகளால் இன்று அகண்ட பூமியில் சிதறிக்கிடக்கும் அத்தனை நாடுகளும் நாடுகளின் மக்களும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மாறிவிட்ட இன்றைய சூழ்நிலையில் எந்த நாடும் தீவுகள் மாதிரி தனித்து செயல்பட முடியாது. இன்ஃபர்மேஷன் ஏஜ் எனப்படும் இந்த தகவல் யுகத்தில் நமக்கு உலகம் முழுவதும் இருக்கும் பல பேரின் நட்பும் தொடர்பும் அவசியமாகி போய்விட்டது. ஆனால் உண்மை என்ன? அறிமுகமில்லாதவர்களிடம் வலிய சென்று பேசுவதே நம்மில் பலருக்கு கஷ்டமான காரியம். ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர்களிடம் நட்பை பலப்படுத்தி கொள்ளவும் நம்மால் இயலவில்லை. அவன் மொழியே சரியில்லை, அவனுக்கு மரியாதை தெரியாது, இவனுக்கு தலைகணம் அதிகம் என்று மற்றவர்களை குறை சொல்லிவிட்டு அநேக நேரங்களில் பலரிடமிருந்து நாம் விலகிவிடுகிறோம். நீங்கள் உங்கள் மேலதிகாரியை பார்த்து வணக்கம் சொல்கிறீர்கள், ஆனால் அவர் பதில் வணக்கம் சொல்லவில்லை. அந்த ஒரு சம்பவத்தை வைத்து அவனுக்கு பெரிய கொம்பன் நினப்பு, என்னை கிள்ளுக்கிறன் நினைக்கிறான் என்று நீங்களாகவே யூகித்து விடுகிறீர்கள். இங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. உங்களின் மேலதிகாரி நீங்கள் வணக்கம் சொன்னதை கவனிக்காமல் கூட இருக்க வாய்ப்பு உண்டு இல்லையா? நமது வேதங்கள் பற்றி படிப்பதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து ஒரு சாமியார் வந்திருந்தார். நான் அவருக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்தேன். பிரதிபலனாக அவர் எனக்கு சில தந்திரங்களை சொல்லித்தர முன்வந்தார். தந்திரம் என்றால் பில்லி சூனியம் மாதிரியான விஷயங்கள் இல்லை. தந்திரங்கள் மூலம் அடுத்தவர் என்ன நினைக்கிறார் என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியும். இது மாதிரியான வித்தையை அவர் எனக்கு சொல்லித்தருகிறேன் என்றார். இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று நான் மறுத்துவிட்டேன். அடுத்த நாள் ஊர் கிளம்பும்போது அந்த சாமியார் என்றும் சொன்னார், அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது கொடுமையான விஷயம். அடுத்தவர் மனதில் இருக்கும் பொய், சூது, வாது, வக்கரம் என்று எல்லாம் எனக்கு தெரிகிறது. இதனால் யாரிடமும் என்னால் அன்பு காட்ட முடியவில்லை. அடுத்தவர் என்னை பற்றி நல்ல வார்த்தைகளை பேசும்போது என்னால் அதை காது கொடுத்து கேட்க முடியவில்லை. என்னுடைய கவனம் அவர் உள்ளுக்குள் என்ன நினைக்கிறார் என்பதிலேயே நிலைகுத்தி நிற்கிறது என்று வருத்தப்பட்டார். இந்த நிகழ்ச்சியை நான் இங்கே சொல்வதற்கு காரணம், மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய முயற்சி செய்யாதீர்கள். ஏனெனில் இது போன்ற முயற்சியில் ஈடுபட்டு நீங்கள் அடுத்தவருடன் பழகினால் அவர் என்ன பேசுகிறார் என்பது கூட உங்கள் காதில் விழாது. மற்றவர்களிடம் நட்பு கொள்ள விரும்பினால் அடுத்தவர் என்ன பேசுகிறார் என்று அக்கறையோடு கவனமாக காது கொடுத்து கேட்க வேண்டியது மிகவும் அவசியம். இன்டர் பர்சனல் ஸ்கில்லை வளர்த்து கொண்டால்தான் நமது வீடு, அக்கம்பக்கம், ஊர், வேலை செய்யும் இடம் என்று அத்தனை இடங்களிலும் நாம் பிறரின் நட்பை வளர்த்து கொள்ள முடியும். ஒரு முறை லியோ டால்ஸ்டாய் ஒரு பூங்காவுக்கு போயிருந்தார். டால்ஸ்டாய் தன் அருகில் இருந்தவரிடம், ஹலோ, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த ஆசாமியோ, சரியான முசுடர், நாம் இருவரும் இதற்கு முன்பு ஒருமுறை கூட சந்தித்து கொண்டதில்லையே, பிறகு எப்படி எனக்கு ஹலோ சொல்கிறீர்கள் என கடுகடுவென்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டார். அடுத்த நாள் டால்ஸ்டாய் பூங்காவுக்கு சென்றபோது முதல் நாள் அவர் சந்தித்த அதே நபர் எதிர்பட்டார். ஹலோ, எப்படி இருக்கிறீர்கள், நாம் இருவரும் ஏற்கனவே ஒருமுறை சந்தித்திருக்கிறோம் என்று கூற அந்த நபர் சிரித்து விட்டார். இன்டர்பர்சனல் ஸ்கில்லில் தேர்ச்சி பெற்றவர்கள் பிஸ்னஸ் விஷயமாக புதிதாக யாரையாவது சந்திக்க போனால் என்ன செய்வார்கள் தெரியுமா? சந்திக்க போகும் நபர் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தால் இவர்களும் அதே மாதிரியே உட்கார்வார்கள். பார்க்க போனவர் சாய்ந்து உட்கார்ந்தால் இவர்களும் சோஃபாவில் சாய்ந்து உட்கார்வார்கள். இதற்கு பாடி மேட்ச் என்று பெயர். அடுத்ததாக லிசனிங். இன்டர்பர்சனல் ஸ்கில்லில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்தவர்களை பேச விடாமல் இவர்களே பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அடுத்தவரை பேச ஊக்கப்படுத்திவிட்டு இவர்கள் கவனமாக கேட்பார்கள். நீங்கள் பேசுவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு மறைமுகமாக உணர்த்துவார்கள். அடுத்த முக்கியமான விஷயம் ஐ கான்டாக்ட். அடுத்தவர் பேசும்போது இவர்கள் வேறு எங்காவது பார்த்து கொண்டிருந்தால், ஓஹோ, நாம் போரடிக்கிறோம் போலிருக்கிறது என்று அடுத்தவர் பேசுவதை நிறுத்திவிடுவார். நாம் யாரோடு பேசுவதாக இருந்தாலும் சரி,
நேருக்கு நேராக கண்களை பார்த்து எப்படி பேச வேண்டும் என்பதற்கு குறிப்பு பைபிளில் கூட இருக்கிறது. ஆனால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரபலப்படுத்தியவர் சுஃபி துறவியான ஜப்பார். அஸ்திரத்தை கையில் எடுங்கள். அந்த கணவன் மனைவி பரோடாவை சேர்ந்தவர்கள். இருவரையும் எனக்கு நன்கு தெரியும். திடீரென்று ஒரு நாள் அவர்கள் பெங்களூர் வந்து நின்றார்கள். சுவாமி, நாங்கள் இருவரும் விவாகரத்து செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறோம். கோர்ட்டுக்கு போகும் முன்பு ஒருமுறை உங்களை பார்த்துவிட்டு வந்துவிடும்படி எங்கள் பெற்றோர்கள் வற்புறுத்தினார்கள். அதனால் இங்கே வந்திருக்கிறோம், கணவனும் மனைவியும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். அவர்கள் தங்கள் இருவருக்கும் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி முடிக்கும் வரை அமைதியாக காத்திருந்து விட்டு அவர்களின் மன வாழ்க்கை மீண்டும் வாசத்தோடு மலர அவர்களுக்கு ஒரு உபாயம் சொன்னேன். அந்த உபாயத்தை இதோ உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களின் திருமண வாழ்க்கையின் சுரத்து குறைகிறதா? ஒருவர் மீது இன்னொருவருக்கு இருக்கும் ஈர்ப்பு குறைந்து வருவதாக நினைக்கிறீர்களா? உங்களுக்குள் கருத்து வேறுபாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறதா? கவலை வேண்டாம். நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்களை நினைவுபடுத்தி பாருங்கள். நீங்கள் காதலித்த காலமாக இருந்தாலும் சரி, அல்லது கல்யாணமாகி வாழ்க்கையை ஆரம்பித்த துவக்க மாதங்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் முடியும் வரை காத்திராமல் அவளை பார்ப்பதற்காக நீங்கள் வீட்டுக்கு ஓடி வந்த அந்த இனிமையான நாட்களை அசை போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் புலப்படும். நீங்கள் அப்போதெல்லாம் விழிப்போடு இருந்திருப்பீர்கள். சிந்தனையை எங்கோ வைத்து கொண்டு அவளிடம் நீங்கள் பேசியிருக்க மாட்டீர்கள். அவளை நீங்கள் தீண்டிய தருணத்தில் கூட எரியும் தீக்குச்சி மாதிரி உங்களின் உணர்ச்சியும் உயிரோடு இருந்திருக்கும். அவள் உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையையும் காது கொடுத்து லயித்து கேட்டிருப்பீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையே இருந்த உறவு வெற்றிகரமாக இருந்த நாட்களில் எது உங்களின் காதல் அல்லது திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்திருந்தது என்று நினைவுபடுத்தி பாருங்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், சில பெண்களுக்கு ஆண்களுக்கு சந்தோஷம் என்பது கோவில், திருமணம், பீச், பார்க் என்று வெளியே போவது. நீங்கள் உங்கள் மனைவியை இங்கேயெல்லாம் அழைத்துச் சென்றால், ஓ, என் கணவர் என்னை எத்தனை தூரம் நேசிக்கிறார் என்று நினைத்து அவர் பூரித்து போவார். இவர்களை நாம் விஷுவல் டைப் என்று வகைப்படுத்திக் கொள்ளலாம். சுவாமிஜியே சொல்லிவிட்டார் என்று நீங்கள் மனைவியை கோயில், குளம், பார்க் என்று அழைத்து போவீர்கள். ஆனால் உங்கள் மனைவியோ, என்ன வந்தது இந்த மனுஷனுக்கு, என்னை இப்படி இழுத்துக்கொண்டு அழைக்கிறாரே என்று நினைப்பார். காரணம், ஒருவேளை உங்கள் மனைவி விஷுவல் டைப்பாக இல்லாமல் ஆடியோ டைப்பாக இருக்கலாம். அதாவது, கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் கணவன், ஐ லவ் யூ, யூ ஆர் பியூட்டிஃபுல், இந்த சேலை உனக்கு எடுப்பாக இருக்கிறது, கண்படும் அளவுக்கு அழகாக இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம். உங்கள் மனைவி, கணவன் எந்த ரகம் என்பதை கண்டுபிடிக்க நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த இனிய நாட்களை மீண்டும் நினைவுபடுத்தி பாருங்கள். எது உங்கள் மனைவியை அல்லது கணவனை சந்தோஷப்படுத்தியதோ அந்த அஸ்திரத்தை இப்போது கையில் எடுங்கள். என்னதான் தினம் தினம் சண்டை போடும் தம்பதியராக நீங்கள் மாறிவிட்டாலும் நீங்கள் மீண்டும் அந்த தேனிலவு தினங்களுக்கு போக முடியும். ஆனந்த பூந்தோட்டம். நான் பம்பாய் போயிருந்த சமயம் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் என்னை சந்தித்தார். அவருக்கு இந்தியா முழுவதும் நிறைய கம்பெனிகள் இருக்கின்றன. பாரம்பரியமான குடும்பம், சமூகத்தில் அந்தஸ்து, ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் என்று சகல சம்பத்துகளும் நிரம்ப பெற்றவர் அவர். ஆனால் அவருக்கு ஒரு குறை. சுவாமிஜி, என் மகள் இன்னும் கல்லூரியை கூட தாண்டவில்லை. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் என்ற பெயரில் அவளுக்கு நிறைய ஆண்களின் சகவாசம் இருக்கிறது. டிஸ்கோ, பப்பு, ஹோட்டல் என்று எங்கெங்கேயோ போவாள். நேரம் கெட்ட நேரத்தில் வீட்டுக்கு வருவாள். சுவாமி, சொல்வதற்கே கூசுகிறது. ஓரிரு முறை நர்சிங் ஹோம் போய் கருகலைப்பு கூட செய்து கொண்டாள். திருமணம் செய்து வைத்தால் திருந்தி விடுவாள் என்று நினைத்து நல்ல இடத்தில் மாப்பிள்ளை தேடி கல்யாணம் செய்து வைத்தேன். தேன் நிலவுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போய் வந்தார்கள். ஆனால் திருமணம் நடந்து இப்போது ஒரு வருடம் கூட முழுமையாக முடியவில்லை. மீண்டும் அவள் தனது பாய் ஃப்ரெண்டுகளோடு சுற்றி கொண்டிருக்கிறாள். அவளின் திருமணமே இப்போது முறிந்து போகும் ஆபத்தில் இருக்கிறது என்று சொல்லி அழுதார். நான் அந்த பெண்ணை அழைத்து நீண்ட நேரம் பேசினேன். சமீபத்தில் அந்த பெண்ணின் அப்பா என்னை சந்தித்தார். தன் மகள் கணவனோடு சந்தோஷமாக வாழ்வதாக நெகிழ்ச்சியோடு சொல்லிவிட்டு போனார்.
இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம் நாட்டை பொறுத்தவரை வாழ்க்கையில் இதுபோல வழிதவறி போகும் பெண்கள் லட்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நம் நாட்டில் கற்பு என்பது பெண்களுக்கு உயிர், காற்றுக்கு மேலானது. இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். நம் நாட்டில் எத்தனை கணவன் மனைவிகள் இல்லற வாழ்க்கையை இன்பமயமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைங்களுக்காக தான் பல்ல கடிச்சிக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்துகிறேன், பிள்ளைங்க மட்டும் இல்லாட்டி உன் மூஞ்சியில் விழிப்பதே பாவம்னு எப்போவோ நீ கட்டின தாலையை கழட்டி போட்டுட்டு போயிட்டுருப்பேன். இப்படி பகிரங்கமாகவே தனது அதிருப்தியை அறிவித்துவிட்டு குடும்பம் நடத்தும் கணவன் மனைவிகள் தான் எத்தனை எத்தனை பேர். மூன்று போகம் விளையக்கூடிய விளைநிலம் மாதிரி செழிப்பாக இருக்க வேண்டிய இல்லற வாழ்க்கை பாலம் பாலமாக வெடித்து விரிசல் விட்டு போவது ஏன்? யுத்த பூமியில் வாழ்வது மாதிரி தங்களின் அப்பா அம்மாவின் ஆக்ரோஷமான சண்டைகளை பார்த்து கொண்டு வளரும் குழந்தைகள் தான் எத்தனை. பறவைகளும் பட்டாம்பூச்சிகளும் திரியும் ஆனந்த பூந்தோட்டமாக குடும்பத்தை மாற்றுவது எப்படி? அருவியின் சாரலில் இருக்கும் சுகத்தை வீட்டுக்குள் கொண்டு வருவது எப்படி? இதற்கு ஆதாரம், அடிப்படை எல்லாம் ஒரு உண்மையில் மறைந்து கிடக்கிறது. அந்த உண்மை என்ன தெரியுமா? கணவன் மனைவி உறவு என்று இருந்தால் நிச்சயம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பிரச்சனைகளும் கட்டாயம் இருக்கும். கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனைகளோ இல்லாத கணவன் மனைவிகள் உலகத்தில் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்திக்கும் அன்னை கஸ்தூரிபாவுக்கும் இடையே கூட கருத்து வேற்றுமைகள் இருந்திருக்கின்றன, பிரச்சனைகள் முளைத்திருக்கின்றன. பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் பெரிதாகாமல் அவற்றை நீர்த்து போக வைக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனைகளோ நமக்கு துன்பத்தை கொடுப்பதில்லை, இவற்றை நாம் பார்க்கும் கோணம்தான் துன்பத்தை கொடுக்கிறது. உதாரணம், ஒருவருக்கு ரோலர் கோஸ்டரில் சுற்றுவது சந்தோஷமான த்ரில்லான விஷயம், இன்னொருவருக்கோ ஜெயிண்ட் வீலில் சுற்றினால் அடிவயிற்றை மரணபயம் கவிக்கொள்ளுகிறது. கணவன் மனைவி உறவு செம்மையாக இருக்க வேண்டுமா? குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை எழும்போது உன்னால் தான் இந்த பிரச்சனையே வந்தது என்று உங்கள் வாழ்க்கை துணைவியின் மீது பழியை தூக்கி போடாதீர்கள். ஏனென்றால் பிரச்சனைக்கான பழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனையை தீர்ப்பதற்கான பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த மனநிலையிலிருந்து பிரச்சனையை தீர்க்க நீங்கள் முனையும் போது உங்களுக்குள் பலமும் தானாகவே பிறக்கும். கணவன் மனைவி உறவை பலவீனமாக்கும் இன்னொரு விஷயம் விவாதம். விவாதம் என்பதற்கு அடிப்படை தர்க்க அறிவு, ஆனால் கணவன் மனைவி உறவுக்கு ஆதாரம் அன்பு. அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் அறிவை கொண்டு வருவதே பொருத்தமில்லாத விஷயம். யோசித்து பாருங்கள், கணவன் மனைவிக்குள் சண்டை வரும்போது என்ன நடக்கிறது? மனைவி செய்ததுதான் தவறு என்று கணவன் ஆதாரங்களை எடுத்து போட்டு தர்க்க ரீதியாக வாதாடுகிறார். மனைவியும் தன் பங்குக்கு தன்னுடைய அறிவையெல்லாம் பயன்படுத்தி எதிர்வாதம் செய்கிறாள். நீங்கள் இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கக்கூடும். ஒரு நகரில் புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் இருந்தார். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியின் முதலாளிக்கும் தொழிலாளர் சங்கத்துக்கும் இடையேயான ஒரு பிரச்சனை. வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது. நம்முடைய வக்கீல் எழுந்து வாதாட துவங்குகிறார். தொழிலாளர்களின் தரப்பில் இருந்த நியாயத்தை சட்ட புத்தகங்களையும் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கும் பல்வேறு தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டி அற்புதமாக வாதம் செய்துவிட்டு உட்கார போகும் சமயம் ஜூனியர் வக்கீல் வருகிறார். அவருக்கு திடுக்கென்று ஆகிவிடுகிறது. காரணம், இவரின் சீனியர் வாதாட வேண்டியது முதலாளிக்காக, ஆனால் சீனியரோ தொழிலாளிகளுக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். ஜூனியர் வக்கீல் மெல்ல அணுகி விஷயத்தை சொன்னதும் சீனியரான நமது வக்கீல் நொடியில் சுதாரித்து கொண்டு நீதிபதியை பார்த்து இப்படி சொன்னாராம், தொழிலாளர் தரப்பில் பேசப்போகும் வக்கீல் இப்படியெல்லாம் வாதாடக்கூடும், ஆனால் இந்த வாதம் சரியில்லை ஏனென்றால் என்று ஆரம்பித்து அவர் தர்க்க ரீதியாக முதலாளிகளுக்காக வாதத்தை எடுத்து வைக்க கடைசியில் சீனியர் வக்கீல் தனது வழக்கில் ஜெயித்து விட்டார். அறிவை ஆதாரமாக வைத்து வாதம் செய்ய வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் வாதம் செய்யலாம். அதனால்தான் சொல்கிறேன், குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையை வாதமோ எதிர்வாதமோ செய்து தீர்த்துவிட முடியும் என்று நினைக்காதீர்கள். வாதத்தாலும் எதிர்வாதத்தாலும் பிரச்சனை வளர வாய்ப்பிருக்கிறதே தவிர தீர்வதற்கு நிச்சயம் வாய்ப்பு இல்லை. அதனால் கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே மீண்டும் சொல்கிறேன், குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது எழுந்தால் இந்த பிரச்சனை வந்ததற்கு நான் தான் காரணம் என்று பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு
அதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். பிரச்சனையை எதிர்கொள்ள இதுவே சிறந்த வழி. காகத்துக்கு புரிந்த உண்மை. கணவன் மனைவி உறவை உடைய வைக்கும் இன்னொரு விஷயம் ஈகோ என்ற அகங்காரம். நான் தான் குடும்பத்துக்கு தேவைப்படும் வருமானத்தை சம்பாதிக்கிறேன் என்று கணவனோ, அல்லது நான் மட்டும் என்ன குறைச்சல் என்று மனைவியோ செயல்பட ஆரம்பித்தால் குடும்ப வாழ்க்கை விளவெளத்து போய்விடும். காகம் ஒன்று மாமிசத் துண்டை பார்க்கிறது. பறந்து வந்து காகம் அதை கவ்வி எடுத்ததும் மற்ற காகங்களும் கழுகுகளும் இதை விரட்ட ஆரம்பிக்கின்றன. மாமிசத் துண்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக காகம் உயர உயர பறக்கிறது. மற்ற காகங்களும் கழுகுகளும் சளைக்காமல் துரத்துகின்றன. ஒரு கட்டத்தில் காகம் மாமிசத் துண்டை நழுவ விட்டு விடுகிறது. அவ்வளவுதான், இத்தனை நேரம் இதை துரத்தி வந்த பறவைகள் தரையில் வீழ்ந்த மாமிசத்தை நோக்கி பறந்து விடுகின்றன. காகத்துக்கு மற்ற பறவைகளிடமிருந்து விடுதலை கிடைத்து விடுகிறது. அப்போதுதான் அந்த காகத்துக்கு புரிந்ததாம், நான் மாமிசத் துண்டை இழந்தது என்னவோ உண்மை, ஆனால் நான் இப்போது பெற்றிருப்பது எத்தனை பெரிய சுதந்திரம் என்று. நமக்குள் இருக்கும் அகங்காரம் கூட இந்த மாமிசத் துண்டை போலத்தான். இதை நீங்கள் விட்டுவிட்டால் வாழ்க்கை லேசானதாக ஆகிவிடும், டென்ஷனே இருக்காது. காக்கைக்கு வானத்தின் அழகு தெரிந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையின் அழகு கண்ணுக்கு தெரியும். நமது வேதத்தில் அர்த்த சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், காமசாஸ்திரம், மோக்ஷ சாஸ்திரம் என்று நான்கு சாஸ்திரங்கள் இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். இதில் கடைசியாக இருக்கும் மோக்ஷாஸ்திரம் சொல்வதும் இதுதான். அகங்காரத்தை விட்டொழித்தால்தான் நமக்குள் இருக்கும் ஆனந்த சுரூபத்தை நம்மால் தரிசிக்க முடியும். கணவன் மனைவி உறவு பலமடைய இன்னொரு முக்கிய தேவை அந்நியோன்யம். அம்மா அப்பா, சகோதரன் சகோதரி, கணவன் மனைவி, பிள்ளைகள், இவர்கள் அனைவருமே நம் பாசத்துக்கு உரியவர்கள்தான். ஆனால் பல சமயங்களில் நாம் சில விஷயங்களை இவர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை. அதே சமயம் நண்பர்களோடு மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுவோம். காலப்போக்கில் நமக்கும் அந்த நண்பர்களுக்கும் இடையே ஒரு பெரிய அந்யோன்யம் வளரும். உங்கள் மனைவியிடம் அல்லது கணவரிடம் உங்களுக்கு அந்யோன்யம் வளர வேண்டுமானால் உங்கள் நண்பரிடம் பேசுவது மாதிரி சகல விஷயங்களையும் உங்கள் மனைவியிடமும் மனம் திறந்து பேசுங்கள். ஆஃபீஸ் விஷயங்களையெல்லாம் நான் வீட்டில் பேசுவதில்லை என்று சிலர் பெருமையே அடித்துக் கொள்வார்கள். காரணம் கேட்டால், மனைவியிடம் ஆஃபீஸ் விஷயங்களை சொன்னால் அதை அவளால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது, வீணாக குழப்பிக்கொண்டு கவலைப்படுவாள் என்று சிலர் சொல்வார்கள். இது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஆனால் இந்த சின்ன தடையை தாண்டுவது பெரிய விஷயம் அல்ல. நண்பர் ஒருவர் நம்மிடம் வந்து அவரின் மனக்குறைகளையோ ஆஃபீஸ் விஷயங்களையோ கனவுகளையோ கவலைகளையோ பேசினால் நல்ல நண்பராய் இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்? இந்த பிரச்சனையை நீ இப்படி சமாளி, இப்படி செய், அப்படி செய் என்று எடுத்ததற்கெல்லாம் யோசனை சொல்ல மாட்டார். பேச வரும் நண்பருக்கு மனம் திறந்து பேசுவதற்கு வசதி செய்து கொடுப்பார். அதே போலவே நண்பர் ஆஃபீஸ் பிரச்சனையை பற்றி பேசினால், இந்த பிரச்சனையை கையாள உனக்கு சாமர்த்தியம் பத்தாது, அனுபவம் போதாது என்று வார்த்தைகளால் மட்டுமல்ல மனதளவில் கூட நண்பரை எடை போட்டு கொண்டிருக்க மாட்டார். அன்னை தெரசாவின் அற்புதமான சொற்றொடர் ஒன்று நினைவிற்கு வருகிறது. மற்றவர்களை எடை போடுவதில் காலத்தை செலவழிக்காதீர்கள், ஏனெனில் அவர்களை நேசிக்க உங்களுக்கு நேரம் இல்லாமல் போகும். இப்போது கணவன் மனைவி உறவுக்கு வருவோம். மனைவிமார்களே, உங்கள் கணவர் உங்களிடம் ஏதாவது ஆபீஸ் கனவு என்று பேச வரும்போது நீங்கள் சிநேகத்தோடு அவர் பேசுவதை காது கொடுத்து மட்டும் கேளுங்கள். உங்கள் இருவருக்கும் உள்ள அந்யோன்யம் அற்புதமாக வளரும். வீட்டுக்கு வெளியே கணவர் எந்த புது அனுபவத்தை சந்தித்தாலும் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அவர் ஓடோடி வருவது நிச்சயம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இந்த மாதிரி அந்யோன்யம் தேவை. கணவன் மனைவி குழந்தைகளுக்கு இடையே அந்யோன்யத்தை வளர்க்க கிறிஸ்துவ மதம் சொல்லும் யோசனை கூட இங்கே நினைத்து பார்க்கத்தக்கது. தினமும் இரவு படுக்கப் போவதற்கு முன்பு எந்த குடும்பம் ஒன்றாக அமர்ந்து பிரார்த்தனை நடத்துகிறதோ அந்த குடும்பம் கடைசி வரை ஒன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் வளர வேண்டுமானால் இன்னும் சில வழிமுறைகளை வாழ்க்கை முறைகளாக மாற்றி நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கையில் நமக்கு இதுதான் முக்கியம் என்று எழுதப்படாத ஒரு பட்டியலை நாம் எல்லோருமே மனதிலே ஒட்டி வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு,
கணவன் என்று எடுத்துக்கொண்டால் பணம் சம்பாதித்தல், பெற்றோர் நலன், குழந்தைகள் படிப்பு என்று நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுபோலவே மனைவி என்றால் பூஜை, குழந்தைகள், சொந்த வீடு, சொந்த பந்தங்கள் என்று அவர் ஒரு தனி பட்டியல் வைத்திருப்பார். இதைத்தான் வேல்யூஸ் என்று சொல்கிறோம். கணவன் மனைவி இருவரின் வேல்யூவும் ஒரே மாதிரி இருந்தால்தான் வாழ்க்கை சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. கணவன் மனைவி இருவருமே ஒரே மாதிரியான ரசனையும் குறிக்கோளும் உடையவர்களாக இருந்தால் வாழ்க்கை ஒருவேளை போரடித்துவிடும் வாய்ப்பு இருக்கிறது. வானவில் பல வண்ணங்களில் இருப்பதால் தானே அது அழகாய் இருக்கிறது. உறவினர் வீட்டுக்கு போய் வரலாம் என்று மனைவி கூப்பிடுவாள். கணவனுக்கோ வீட்டில் உட்கார்ந்து படிப்பது தான் பிடிக்கும். ஒரு வாரம் ஆஃபீஸ் வேலை காரணமாக வெளியூர் போய் வீடு திரும்பும் கணவன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டால் தேவலாம் என்று நினைப்பான். மனைவியோ, ஒரு வாரமாக நானே சமைச்சு நானே சாப்பிட்டு போரடிச்சு போச்சு, ஒரு சேஞ்சுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் என்று சொல்லுவாள். ரசனை குறிக்கோள் போன்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடு வரும்போது கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து போவது அவசியம். சுவாமி, என் மனைவி உறவினர் வீட்டுக்கெல்லாம் என்னை கூப்பிடுகிறாள். இதுவோ எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத விஷயம், நான் எப்படி விட்டு கொடுத்து வாழ்வது என்று கேட்காதீர்கள். கணவன் மனைவி உறவில் நமக்கு பிடிக்காத விஷயங்களையும் சில சமயம் மனைவிக்காக செய்ய வேண்டும். வத்தலோ வடாமோ போட வேண்டும் என்று ஒரு குடும்பத் தலைவி நினைக்கிறாள். அப்போது இவளுக்கு உதவியாக வரும் பக்கத்து வீட்டு மாமியிடமோ அத்தையிடமோ அந்த குடும்பத் தலைவிக்கு கொஞ்சம் நெருக்கம் உருவாகிறது இல்லையா? இதே சைக்காலஜி கணவன் மனைவி உறவுக்கும் பொருந்தும். கணவன் தனது குறிக்கோளை அடைய மனைவி உதவியாக இருப்பதும், மனைவியின் லட்சியத்தை அடைய கணவன் உதவி செய்வதும் இருவருக்கும் இடையே ஒரு நெருக்கத்தை அதிகரிக்க உதவும். வார்த்தை விளையாட்டு. ஐயோ, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்கிறாங்களே என்றுதான் உலகத்தில் பலரும் இன்று புலம்புகிறார்கள். பலவீனமான மனதுதான் இப்படி புலம்பும். ஏனென்றால் பலம் உள்ளவர்கள் யாருமே இப்படி புலம்ப மாட்டார்கள். மாறாக அவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்வார்கள். இல்லற வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாததால்தான் இன்று பல வீடுகளில் கணவனும் மனைவியும் பாம்பும் கீரியும் மாதிரி வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளும் மனிதன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரைபடம் இருக்கும். சந்தோஷம் வந்தால் எப்படி சிரிக்க வேண்டும், துக்கமாக இருந்தால் எப்படி அழ வேண்டும், கோபம் வந்தால் எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லா கேள்விகளுக்கும் நாம் ஒவ்வொருவரும் மனதுக்குள் ஒரு வரைபடம் வைத்திருப்போம். இதோ இந்த உதாரணத்தை பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் மனைவியின் எண்ணப்படி சத்தம் போட்டு பேசுவது என்பது பேசுபவர் எதிரே இருப்பவருக்கு காட்டும் அவமரியாதை, காட்டுமிராண்டித்தனம், கலாச்சாரம் இன்மை. இவரின் கணவரோ வேறு மாதிரியான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தவர். எந்த ஒரு விஷயத்திலும் சீரியஸான கருத்துக்களை சொல்லும்போது குரலை மேலே உயர்த்தி பேசினால்தான் அது சீரியஸான விஷயம் என்பதே எதிரே இருப்பவர்களுக்கு புரியும் என்பது கணவரின் கருத்து. இந்த இருவரும் கணவன் மனைவியாக இருக்கும்போது என்ன நடக்கும்? கணவர் ஒரு விஷயத்தை உறுதிபட சொல்வதற்காக குரலை உயர்த்துவார். மனைவி அதை அவமரியாதை என்று எடுத்துக்கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறிவிடுவார். பேசிக்கொண்டு இருக்கும்போது எதிரே இருப்பவர் வெளியேறுவது என்பது கணவரின் எண்ணப்படி அவமரியாதை. ஆகையால் அவர் மேலும் குரலை உயர்த்தி நான் பேசுவதை கேட்டுவிட்டு போ என்று சொல்லுவார். இந்த செயின் ரியாக்ஷன் தொடர்ந்து நடந்தால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். சாதாரண ஒரு உரையாடலே இரண்டு பேருக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளியை உண்டு பண்ணிவிடும். இதோ இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். ஒரு கணவன் மனைவி திருடா என்ற வார்த்தை அந்த மனைவியை பொறுத்தவரை டார்லிங், என் கண்ணு குட்டி, என் செல்ல குட்டி என்பது மாதிரி கொஞ்சல் வார்த்தை. கணவனுக்கோ திருடா என்றால் மோசமான வார்த்தை. காரணம், இவர் பள்ளிக்கூடத்தில் படித்தபோது செய்யாத குற்றத்துக்காக யாரோ இவர் மீது திருட்டு பழி போட்டு திருடன் என்று திட்டிவிட்டது தான் காரணம். அவர்கள் புதிதாய் திருமணம் செய்து கொண்டவர்கள். மனைவியின் அலமாரியை கணவன் எதேச்சியாய் திறக்கிறான். அதை அடுக்களையிலிருந்து மனைவி பார்த்து விடுகிறாள். ஏய் திருடா என்று விளையாட்டுக்காக செல்லமாக கூப்பிடுகிறாள். ஆனால் அந்த வார்த்தையால் கணவன் காயப்பட்டு போகிறான். திருடா என்ற வார்த்தை ஒன்றுதான், ஆனால் மனைவி இதற்கு கொடுத்திருக்கும் அர்த்தம் ஒன்று, கணவன் வைத்திருக்கும் அர்த்தம் இன்னொன்று. கணவன் மனைவிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான். நீங்கள் இருவரும் பேசும்போது, அதிலும் குறிப்பாக பிரச்சனைகளை பற்றி பேசும்போது,
நாம் பேசுகின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று மட்டும் பார்க்காதீர்கள். இந்த வார்த்தைக்கு உங்கள் கணவனோ மனைவியோ என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வார் என்பதையும் அறிந்து கொண்டு பேசுங்கள். நீங்கள் யார்? முரமா, சல்லடையா? ஒரு சீடன் தன் குருவை பார்த்து கேட்கிறான், குருவே, கண் என்பது என்ன? கண்ணின் கண்தான் கண். குரு இப்படி பதில் சொல்கிறார். காது என்பது என்ன? காதின் காதுதான் காது. இப்போது சீடனை பார்த்து குரு கேட்கிறார், நான் சொன்னது புரிந்ததா? புரியவில்லை, குழப்பத்தோடு சொல்கிறான் சீடன். என்னுடைய விளக்கம் புரியவில்லை என்றால் புரிந்தது என்று அர்த்தம், புரிந்தது என்றால் புரியவில்லை என்று அர்த்தம். குரு சொல்கிறார், என்ன இது, கஞ்சா அடித்த இருவர் பேசிக்கொள்வது மாதிரி இருக்கிறதே என்று நினைக்கிறீர்களா? மேலே உள்ள உரையாடல் நமது வேதங்களில் ஒன்றான கேனோ உபநிஷத்தில் இருக்கிறது. மற்ற உயிரினங்கள் எதற்கும் இல்லாத ஒரு திறன் மனிதர்களான நமக்கு இருக்கிறது, அதுதான் சிந்தித்தல். 1000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் செயற்கைக்கோளை கூட பூமியிலே இருக்கும் கம்ப்யூட்டர் இயக்கும். மனிதன் இடும் கட்டளைகளை அடிமை மாதிரி 100% அது துல்லியமாக நிறைவேற்றிவிடும். ஆனால் அதற்கு சிந்திக்க தெரியாது. சிந்திக்கும் திறன் படைத்த ஒரே உயிரினம் மனிதன் மட்டுமே. நம்மில் எத்தனை பேர் சிந்தனை திறனை பயன்படுத்துகிறோம்? தானாக சிந்திக்காத மாணவர்களை சிந்திக்க வைப்பதற்காக முனிவர்கள் சில சமயம் உளர்வார்கள். அது ஒரு உத்தி. அத்தகைய உத்திகள் கேனோ உபநிஷத்துக்களில் ஆங்காங்கே இருக்கின்றன. சிந்தனையின் கதவுகளை மூடிவிட்டால் நாம் முட்டாள் ஆகிவிடுவோம். இதோ இந்த கதையில் வரும் வேலையாள் மாதிரி. அவன் ஒரு முயல் வியாபாரி. ஒரு நாள் அவன் தனது வேலையாளிடம் ஒரு முயலை கொடுத்து, இந்த விலாசத்தில் உள்ள பெண்மணியிடம் போய் இதை கொடுத்துவிட்டு பணம் வாங்கி வா என்று அனுப்புகிறான். வேலையாள் முயலை எடுத்துக்கொண்டு கடை வீதி வழியாக நடந்து போகிறான். எதிரில் வந்தவன் இவன் மீது மோத முயலின் மீது இவனுக்கு இருந்த பிடி தளர்ந்து விடுகிறது. முயலும் துள்ளி குதித்து ஓடிவிடுகிறது. வேலையாள் முயலை துரத்தி கொண்டு ஓடாமல் கையை கட்டிக்கொண்டு சும்மா நிற்பதை பார்த்த வழிபோக்கர்கள், முட்டாளே, முயலை போய் பிடி என்று இவனை விரட்டுகிறார்கள். வேலையாள் அலட்டி கொள்ளாமல் சொன்னான், முயல் போனால் என்ன, என் எஜமானர் கொடுத்த விலாசம் என்னிடம் பத்திரமாக இருக்கிறதே. இந்த கதையை ஏன் இங்கு சொன்னேன் தெரியுமா? இத்தனை வாரங்களாக நான் சொல்லி வந்த கதைகளும் ஏதாவது ஒரு கருத்தை உணர்த்துவதற்காகத்தான். கதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு கருத்துக்களை நீங்கள் தவறவிட்டு விட்டால் முயலை தொலைத்துவிட்டு விலாசம்தான் இருக்கிறதே என்று திருப்திப்பட்டு கொண்டவனைப் போல ஆகிவிடுவீர்கள். அறியாமை என்பது மிகப்பெரிய சாபம். முட்டாளாக இருப்பது ஒரு மிகப்பெரிய தண்டனை. இதில் விசித்திரம் என்னவென்றால், இந்த சாபத்தையும் தண்டனையையும் நாம் தான் நமக்கு கொடுத்து கொள்கிறோம். ரமேஷ் ஒரு தனியார் கம்பெனியில் குமாஸ்தாவாக வேலை செய்கிறான். ஒரு நாள் அவனுக்கு உயிரே போகும் அளவுக்கு கழுத்து வலி. இவனின் வேதனையை பார்த்த சக ஊழியர்கள், 3 மணி ஆயிடுச்சு, தவிர இன்று சனிக்கிழமை, மேனேஜரும் ஆஃபீஸுக்கு வரமாட்டார், பேசாமல் நீ வீட்டுக்கு போய்விடு என்று யோசனை சொல்கிறார்கள். ரொம்பவும் தயக்கத்துடனும் பயத்துடனும் ரமேஷ் புறப்பட்டு தனது வீடு இருக்கும் தெருவுக்குள் நுழையும் போது அங்கே மேனேஜரின் கார் நிற்பதை பார்க்கிறான். என்னடா இது, வம்பா போய்விட்டதே என்று மறைந்து மறைந்து வீட்டின் பின்பக்கமாக வந்து ஜன்னல் திரையை மெல்ல விளக்குகிறான். உள்ளே மேனேஜர் இவன் மனைவியோடு சல்லாபமாக இருக்கிறார். இவன் சந்தடி செய்யாமல் ஆஃபீஸுக்கு ஓடி வந்து விடுகிறான். சக ஊழியர்கள் கேட்டதற்கு, நான் மேனேஜரிடம் வசமாக மாட்டிக்கொள்ள பார்த்தேன், நல்ல வேளை நூலிழையில் தப்பிவிட்டேன் என்றானாம். ஒருவன் முட்டாளாக இருந்தால் அதற்கு என்ன மாதிரியான விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று பாருங்கள். இந்த உலகத்தில் ஒருவன் பல்கலைக்கழகங்கள் கொடுத்த பட்டங்களை வைத்திருந்தால் மட்டும் போதாது, அறிவாளியாகவும் இருக்க வேண்டும். ஆகையால் நிறைய படியுங்கள், தீர்க்கமாக யோசியுங்கள், சளைக்காமல் வேலை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் 12 மாதங்களும் வசந்த காலங்களாக இருக்கும். பல ஆண்டு காலம் கல்வி பயின்றுவிட்டு தனது குருகுலத்திலிருந்து வெளியுலகுக்கு செல்லும் மாணவன் ஒருவனை பார்த்து அந்த குரு சொன்னார், நீ முரம் மாதிரி இரு, சல்லடை மாதிரி இருக்காதே. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சல்லடை நல்ல விஷயங்களை எல்லாம் கீழே தள்ளிவிட்டு தேவையில்லாத கசடுகளையும் கல்லையும் மண்ணையும் தான் வைத்துக் கொள்ளும். முரமோ பதர், கல், மண் ஆகியவற்றை கீழே தள்ளிவிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் தக்க வைத்துக் கொள்ளும். நீங்கள் யார்? சல்லடையா, முரமா? அறிகோம்.